வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயம் பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து 10ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இஸ்ரோ நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெக்னீஷியனுக்கு உண்டான வேகன்சி இருக்குது, டிரைவருக்கு உண்டான வேகன்சி இருக்குது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட் மேனுக்கு உண்டான வேகன்சி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து வேகன்சி அப்படிங்கிறது ஃபில் பண்ண போகிறாங்க. லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வெளியாயிருக்கு. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு 30/5/2023 விண்ணப்பிக்கவும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி, எவ்வளோ ஏஜுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிடுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 26 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி லெவல்லையும் வேகன்சி இருக்குது, அதே மாதிரி டிரைவருக்கு உண்டான வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக், மெஷினிஸ்ட், ஃபிட்டர், வெல்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. பிளம்பருக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், அதுக்கப்புறம் வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவர், ரெண்டுக்குமே வேகன்சி இருக்குது. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிரந்தர அரசு வேலை, அப்ரண்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மெஷினிஸ்ட், ஃபிட்டர் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வந்து ஐடிஐ முடித்தவங்க அல்லது அப்ரண்டிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தான் முடிச்சிருப்பீங்க, ஆனால் முடிச்சுட்டு வந்து அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து டிராஃப்ட் மேனை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வந்து ஐடிஐ முடித்தவங்க, அதுவும் டிராஃப்ட் மேனில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் டிராஃப்ட் மேன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கும் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓசி கேண்டிடேட் அப்படின்னா 35 வயசுக்குள்ள இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேலரி எவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 19,900 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும், அலவன்ஸ்லாம் சேர்த்து வரும். இதுக்கப்புறம் மற்ற இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சேலரியை பொறுத்தவரை வந்து 21,700+ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கையில் கிடைக்கும்பொழுது ஒரு 24,000-25,000 சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து 10th மார்க்ஷீட், ஐடிஐ மார்க்ஷீட், நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா டிகிரிக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஃபோட்டோ ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார் கார்டு நீங்கள் காமிச்சிக்கலாம். இடபிள்யூஎஸ் அப்படின்னா வந்து அவங்க சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து தற்பொழுது வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு 30/5/2023 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் அப்படின்னு ஸ்டூடியோ மீட் போகணும். பாய்.